விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலை பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியுங்க. இந்த சீரியல் பார்த்திங்கன்னா பார்ட் டூ தான். இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த சீசனோட பார்ட் ஒன் வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் அவங்க நிப்பாட்டவும் செஞ்சாங்க. அதில் ஹீரோனாக நடிச்சிட்டு இருந்த ரெண்டு நடிகைகளையும் பார்த்திங்கன்னா இவங்க திடீர்னு நிப்பாட்ட செஞ்சாங்க. ரொம்ப ஃபேமஸாக தான் மக்கள்கிட்ட இது ஓடிட்டு இருந்தது. அப்பையும் பார்த்திங்கன்னா இதை நிப்பாட்டியிருந்தாங்க. அதுக்கான காரணம் குறித்தும் இந்த சீரியலில் ஹீரோயினாக லீடு கேரக்டரில் நடித்த, அதாவது அந்த ரக்ஷா ஹோலா, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் இதுக்கான காரணத்தை அவங்களே சொல்லியிருக்காங்க. அதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி ரக்ஷா ஹோலா கிட்ட கேள்வி கேட்கப்பட்டபோது, ஆரம்பத்தில் இந்த நோய் தொற்று வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே சந்தோஷமாக தான் போயிட்டுருந்தது, இப்போ நான் பெங்களூரில் இருக்கேன், சென்னையில் ஷூட்டிங் போயிட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. என் கூட நடிக்கிற ரேஷ்மியும் பெங்களூரை சேர்ந்தவங்க தான். லாக்டவுன் அறிவித்ததும் நாங்கள் பெங்களூர் கிளம்பி வந்துட்டோம். 2 மாதம் கழித்து ஷூட்டிங்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ பெங்களூர் சென்னை ரெண்டு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இந்த நோய் தொற்றுனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகமாக இருந்ததால் எங்கள் வீட்டில் ஷூட்டிங்கில் கலந்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. சென்னையில் தங்கியிருந்தால் கூட எப்படியாவது ஷூட்டிங்கில் கலந்துக்க முயற்சி பண்ணியிருப்பேன். ஆனால் இது வேறு ஸ்டேட் விட்டு வேறு ஸ்டேட் இ பாஸ் முயற்சி போன்றதெல்லாம் பண்ணியே ஆகணும். அதனால் நான் கொஞ்சம் டைம் கேட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுக்கு டைரக்டரோ எந்த ரெஸ்பான்ஸுமே தரலையாமாங்க. மேலும் திரும்பவும் முழு லாக்டவுன்லாம் முடிஞ்சு மறுபடியும் ஷூட்டிங் தொடங்கினப்ப பார்த்திங்கன்னா எனக்கு எந்த அழைப்பையும் அவங்க கொடுக்கவே இல்லை. நானாக டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி பேசுனப்ப பார்த்திங்கன்னா அவரோ அடுத்து என்ன நடக்கும்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டாரு. அதோட நானும் விட்டுட்டேன். ரேஷ்மியும் ஷூட்டிங்க்கு போகலன்னு சொன்னாங்க. இந்த சூழ்நிலையில் தான் எங்களையே சீரியல்லேருந்து தூக்கிட்டு தான் செய்திகள் வந்தது. சீரியலை அப்படியே முடிச்சிட்டாங்கன்னு, அதோட சீசன் 2 ஷூட்டிங் இப்போ தொடங்கிடுச்சுன்னு சிலர் சொல்லியிருக்காங்க. அதுவும் கோ ஆர்டிஸ்ட் மூலியமாக தான் எனக்கே இந்த தகவல் கிடச்சிதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. டைரக்டர் மேலேயும் சேனல் தரப்புலேயோ எனக்கு எந்த கோபமும் இல்லை. சூழ்நிலை இந்த மாதிரி இருந்தால் எங்களாலையும் ஒன்றும் செய்ய முடியாது, அவங்களாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம்தான், இந்த சூழலில் வேறு வழி இல்லை அப்படின்னு எனக்கு ஒரே ஒரு தகவல் மட்டும் அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை அவங்க பண்ணலை, இது எனக்கு ரொம்பவும் வருத்தமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. மேலும் ரக்ஷா போலவே ரேஷ்மியும் இந்த சீரியலில் இருந்து விலகிட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. அவங்களோட கேரக்டருக்கு யார் நடிப்பாங்கன்னு இப்போ வரைக்கும் தெரிய வரல. இன்னும் சொல்லப்போனால் இந்த பார்ட் 2 செந்தில் மற்றும் ரச்சிதா தான் இப்போ நடிச்சிட்டு இருக்காங்களாமா. அதோடு இந்த சீரியல் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஸ்ட்டுகளை நாங்கள் ஆள் மாற்றமெல்லாம் வேணும்னு பண்ணலை. சில ஆர்டிஸ்ட்டுகள் தயங்காமல் ஷூட்டிங் வராங்க, சில பேர் பயப்படுறாங்க. ரேஷ்மியும் ரக்ஷாவும் பெங்களூரில் இருந்தால் இங்கே வர பயந்தாங்க. ஆனால் ரச்சிதாவும் அதே பெங்களூரில் இருந்தால் இங்கே வராங்க. அவங்கவுங்க தனிப்பட்ட முடிவுகளை இதில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ரக்ஷா ஹோலா கேரக்டரு உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்தது? நாம் இருவர் நமக்கு இருவர் சீசன் 1 இவங்க எப்படி நடிச்சிட்டு இருந்தாங்க? உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக பதிவு செய்யலாம். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட கோலிசோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.